தமிழர்களுக்கும் ஆப்லர் ஹெச்டி கனடா நேயர்களுக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 2019 தான் இருக்கும். அண்ட் இந்த ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடக்குதுங்க. ஸோ சென்னையில் எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். அண்ட் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான பர்சன் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயே நம்ம கேட்கலாம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இது ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணலைங்க. இது வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ன்றது ஒரு செப்பரேட் பாடி ஃபார் இன்டெலெக்சுவலி டிசேபிள் பீப்பிள். ஒலிம்பிக்ஸ் கீழே வருது. யூஎஸில் 51 இயர்ஸ் பின்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் இந்த ஐடியாவை ஏன் யோசிச்சோம்னு சொல்கிறேன், அந்த இந்த நிறைய அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, பட் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸுக்கான அவேர்னஸ் நம்ம ஊரில் கம்மியாக இருக்குது. 1.6 crore பீப்பிள் ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் அவங்க பொதுவாக வீட்லேயே தான் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, பட் இது மாதிரி ஒரு ஒலிம்பியனாக ஆக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாடி இருக்குதுன்றது தெரியல. ஸோ இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஏஷியா பசிபிக் ஆஃபீஸில் எங்களோட ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணோம். தென் தே ஆல்சோ சப்போர்ட்டட் அஸ். இத்தனை கண்ட்ரிஸ் நாங்கள் அனுப்புகிறோம், ஒரு மேசிவாக அவேர்னஸாக அதை பண்ணலாம், ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணலாம்னு அவங்களோட சேர்ந்து நாங்கள் பிப்ரவரி மந்த்லேருந்து லாஸ்ட் ஒரு மோர் தென் 6 months இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி இன்னைக்கு நம்ம மேட்ச் டேஸ்ல இருக்கிறோம். சூப்பர். ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ண எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஸ் அ டீம் அண்ட் ஹானர்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இது வரைக்கும் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் ப்ரோக்ராம் இந்தியாவில் பண்ணது கிடையாது. அந்த சாம்பியன்ஷிப் பண்ணும் போது எங்களை நாங்கள் வி ஆர் டு ஈவெண்ட்ஸ் அண்ட் பிராண்டிங் ஃபார் லாஸ்ட் 10 இயர்ஸ். நாங்கள் நிறைய ஹை ப்ரோட்டோகால் ஈவெண்ட்ஸ் பண்ணுவோம், பட் இது மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ்லி ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ணுற ஒரு கேம் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக விளாட்றாங்க அவங்க. ஒரு நார்மலாக ஒரு ஒலிம்பியனுக்கு ஈக்குவலான ஒரு ஒலிம்பியனாக அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபைட் டேலண்ட்ஸை வந்து இங்கே வர வச்சு அவங்களுக்கு நம்ம ஸ்டே ஃப்ளைட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்கள ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் வந்து கம்ஃபர்ட் சேஃப்டி. இது ரெண்டும் தான். இது ரெண்டும் ப்ரொவைட் பண்ணால் தான் ஒலிம்பிக் கைட்லைன் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே கொண்டாட முடியும். அதை ரெண்டும் அவங்க ஓகே பண்ணி எவாலுவேட் பண்ணி நீங்கள் இதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லும் போதே நாங்கள் வந்து இதில் 90% நாங்கள் பாஸ் ஆகிட்டோம் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு. மீதி விஷயங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப வி ஆர் வெரி ஹாப்பி. இது ஒரு ஒர்க்காக நினைக்கல, இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இது ஒரு இந்த பாடியில் நாங்கள் ஒரு மெம்பர்ஸ் அது மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. சூப்பர். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இருந்துச்சு. அதனால் விசா கிளியரன்ஸ்க்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் கிளியரன்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் எல்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் பார்ட்னராக ஆம்புலன்ஸ் சப்போர்ட்டு, அவங்களுக்கு வந்து நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கெலாம் நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேஜராக வந்து இதில் வந்து ஃபண்ட் ரைசிங் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம இதை வெளியில் எடுத்து போகிறதுக்கு ஒரு 1 இயர் டைம் வாங்கும். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆனால் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் நாங்கள் இதை பண்ணும்போது அதை பேசிக்காக அதை ரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் அகெயின் நாங்கள் கேட்டவங்க எல்லாருமே வந்து யாருமே இல்லைன்னு சொல்லலை, தவிர்த்து இந்த டைம் லைன் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்சதை பெஸ்ட்டாக பண்ணி மீதி இருக்கிறதெல்லாம் நாங்களே கலெக்ட் பண்ணி நாங்கள் இந்த ப்ரோக்ராமை செஞ்சுருக்கோம் மேடம். சூப்பர், அமேசிங். ஸோ இதோட இதை விட இன்னும் கூட பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது இருக்குதா? இதோட இன்னும் பெட்டராக பண்ணலான்னா ஆஸ் அ ஸ்போர்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ பெஸ்ட் ஒன் நான் சொல்வேன். நம்ம ஊரில் வந்து ஒரு 4 சாம்பியன்ஷிப் ஒரே டைமில் 4 அந்த கிரவுண்டை பிரித்து பண்ணுறோம். இதுக்கு மேலே அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டோம். அங்கே மொத்தம் இதை பெஸ்ட்டாக பண்ணிட்டோம். அவங்களோட கைட்லைன் பிரகாரம் நீங்கள் பண்ணால் தான் இந்த ஸ்போர்ட்டே பண்ண முடியும். அடுத்தது என்ன பண்ணலான்னா இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் நிறைய கேம்ஸ் வர மாதிரி ஏஷியன் கேம்ஸு ரீஜினல் கேம்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ரீஜினல் கேம்ஸ் ஃபார் ஏஷியாலாம் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இன்னும் மேசிவாக நிறைய ஸ்விம்மிங் ஒன் பண்ணலாம், ஒரு பக்கம் பேஸ்கெட் பால் பண்ணலாம், இது மாதிரி நிறைய கேம்ஸ் நிறைய நாள் எடுத்து பண்ணால் நான் ஐ வில் பி மோர் ஹாப்பி டு டூ தட். சூப்பர். ஸோ ஸ்பெஷல் கிட்ஸ் அப்படின்ற போது அவங்க ரொம்பவே ஸ்பெஷல் தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ அது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப அவங்க நம்மள்கிட்ட ரொம்ப உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆகி பேசுவாங்க. அந்த விதத்தில் வந்து அந்த வெளிப்படைத்தன்மை வந்து எங்களை வந்து மறுபடியும் அவங்களோட கனெக்டை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அடுத்தது வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து தேர் ஆல் ஆல்ரெடி அ ட்ரெயின்ட் அத்லீட்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு டைமுக்கு இந்த டைமில் தான் சாப்பிடணும், அதுமாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக அவங்க வந்து அவங்களோட ப்ராசஸ் இருக்கும். அவங்கள பார்க்கும்போது நம்ம அது மாதிரி ஆக்சுவலாக அதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டுகெதர்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி நம்மளோட. ஓகே, ஸோ இதில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து அது மாதிரி யாருமே நினைக்கல, ஏன்னா வந்து விளாட்றது தான். இதில் வந்து இன்க்ளூஷன் தான் தீம் ஆக்சுவலாக. ஸோ வந்து நீங்கள் அந்த ஆந்தம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் விளாடணும், விளாண்டு ஜெயிக்கிறது தோக்கிறது செகண்டரி தான். இப்போ ஆல்ரெடி விளாண்டவங்க எல்லாருமே சாம்பியன்ஸ் தான் நான் நினைப்பேன். சூப்பர். ஸோ ரொம்ப சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.
ஹலோ விவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பூஜிதா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்ககிட்டே கேட்போம். ஸோ ஹலோ மேம், ஹவ் யூ? ஐம் குட், ஹவ் யூ? ஐ ஆம் டூயிங் கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல் மீ ஹவ் இட் இஸ் கோயிங் ஹியர். ஐ திங்க் திஸ் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். யூ நோ, இவோக் மீடியா ஹஸ் லைக் ப்ரொமோட்டட் திஸ் இவெண்ட். இட்ஸ் ஹோஸ்டிங் தி இவெண்ட் அண்ட் hosting such a big event and also like supporting a cause like this. I think Special Olympics, this is something that everybody needs to be aware about, you know, and I've been a part of this project for the last 6 months. So I've also been promoting it on my digital media, taking it to different people everywhere, and some of the parents also I know with special kids, I've been telling them to put their kids into athletics and all that. So yeah, it's been nice, and I'm very honored to be a part of this project, and I'm very happy to see all this that's happening. 11 countries are participating in it, and there are 17 teams. I think it's very big, it's massive, and a lot of people need to know more about it. So yeah, I'm very happy to be here, and I'm also very grateful that I've been chosen as the icon for this event. So very privileged. Thank you. Oh, that's great. So first of all, congratulations for that. And I'm sure like you would have faced a lot of challenges in this, right? So could you share about that as well? Well, see, more than challenges, it's all about awareness, you know. Special Olympics has always been there. I think it's been there for the last 51 years. But this is the first time that it's being done on such a massive scale. And because of this, a lot of people are going to know about it. So that's a good point of this. Yeah. That's it. So anything else you wanted to share about the kids, about the special people here? I think it's very inspiring to see these people like this. You know, there's so much of a sportsmanship, there's so much of a spirit here that, you know, you just feel so happy being here. And I think everybody should know more about this. Yes, and Evoke Media is doing a great job at promoting this event, so I'm very happy. Okay, so what is your next project which you are going to do? Well, I've been doing a couple of social activities. Recently we had this the plant sapling event and so many other events related to this particular campaign. So that is going on one side. Other than that, I'm also an actress. Mm-hmm. And I have a couple of films releasing in Telugu. In Telugu. Okay, Telugu, yes. So soon we are waiting for that. And apart from that, like we have a special day over here. So anything else special you wanted to share to us? Just be here, enjoy the show, and see the, you know, the humanity, the sportsmanship amongst all these special kids. It's just very heartwarming and wonderful. Okay. So it was great. Thank you so much for joining with us. Thank you so much. Thank you for having me. Yeah, bye. இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஒலிம்பிக்ஸோட இந்த சாம்பியன் நடக்கிற ஒரு ஹெட் தான் என் கூட இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாய், ஹவ் ஆர் யூ? Good, good. Happy to be here. Very happy to be here. Thank you so much. So, how did you do the division of yours? Well, what we are going to do is we are going to have like we call group stage. And then based on the scores of each team, we are going to locate them in the right level of ability. The most important thing for Special Olympics, our soul of organization, is that for final, for awards, every single athlete, team in this case, are going to play against others that have the same level of ability. So we are really very glad that here is really happening. Everyone is very happy with what is going to happen in final. You can see the first two games were very tight, so we are really happy here. Oh, that's great to hear. Better can be done here. Do you think anything better can be done here? I really believe that this has been magic. It's the first time that Special Olympics has an international event here in India, specifically in Chennai. It's my second time here, and I can say that people here is very professional. I am absolutely impressed with the level of the officials, with the level of the volunteers. Everyone knows very well what they are doing. Thank you to make me feel like a home. Thank you very much. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட வால்சன் சார் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ சொல்லுங்க, இந்த ஈவெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் சச் டோர்னமெண்ட் ஹஸ் பீன் ஆர்கனைஸ்டு இன் சென்னை அண்ட் இன் இந்தியா ஆல்சோ.
But we have to bring in more number of competitions like this, so that more awareness is there regarding the conduct of such tournaments. And I think the organizers have taken real good interest in conducting this championship in a very fitting manner. They have done very well, extremely well, because I could see, even though there was rain and all sorts of other interruption, but they still run the competition as per the expectations. Awesome. So how is the event going on past two? Like yesterday it has happened, right? And today also it is happening. How it is going on? It is going on in a very good pace, and I must congratulate all the organizers, because it is very difficult to organize such a big event in a stadium like this. Of course, only handicap is that we don't get more spectators, but we should try to bring in more spectators so that people are aware such good things are happening in the stadium, and such people will come and participate more and more. And we have to do it all the national championship also like this at different areas, so that everyone will come and participate. And this is a very good move taken by this organization. Okay, so what better can be done here? Better means they have tried their level best, and they are doing it because I know what hardship they are facing, but still they have taken every step to do it well. I mean, in the next future years to come, they will work better and they will be able to do much better competitions. And they should bring in this competition more frequently. This is what I would request, because if you start doing more frequently, then more people will come in for their national championship and they will participate, and ultimately they can have a very good Indian team. Sure. So, ipo ninga already or position la irukingalia secretary. So, idhil irundhu na enna better panna mudiyum appdinu nenachinga enna irukum? Now, our position la irukirathu, that is my field is separately different, because I am looking after athletics. Athletics endradhu vandha running, jumping. If they wanted to conduct running and jumping in India, definitely my full support will be there for them. Because as far as football is concerned, the Football Federation will take care. But if they are doing an event for in athletics, definitely my full support will be there for the organizers. Okay. Superb. So great. Thank you so much, sir. Ivlo nera ungaloda idha share panadhu. Thank you so much. Yeah. இப்போ பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் ஃபெர்னாண்டோ கூட தான் நம்ம இருக்கோம். ஸோ அவர்கிட்ட பேசலாம் வாங்க. ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். ஆக்சுவலி என்னோட கேம் ஃபுட்பால் தான். நான் தமிழ்நாட்டுக்கு விளாண்டேன், இந்தியன் டீமோட தோகா போயிருந்தேன், ப்ரீ ஒலிம்பிக்ஸ் போயிருந்தேன். அதனால் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் நடக்கணும்னு வாலண்டியராக நாங்களே வந்தோம். ஐ என்ஜாய்ட் த ப்ரோக்ராம், வெல் ஆர்கனைஸ்ட். ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம வெளிநாடு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. ஆனால் இன்றைக்கி வந்து 12 கண்ட்ரிலேருந்து பாய்ஸ் டீமு கேர்ள்ஸ் டீம் வந்திருக்காங்க. ரியலி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த இண்டியன் டீம் டு டேக் எக்ஸ்பீரியன்ஸ், விச் இஸ் அ கிரேட் லக் ஃபார் த இண்டியன் அத்லீட்ஸ். கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து இன்னும் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இதை மொதல் தடவை நடத்துகிறாங்க, இது நல்லா நடத்துகிறாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இருந்தாலும் எல்லாம் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனை இல்லாமல் டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு, நாளைக்கு ஃபைனல்ஸ் வந்துடுது. அவசம். ஸோ நேற்று வந்து ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு, அண்ட் இனிக்கும் ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ எப்படி இருக்குது மேட்ச் எஸ்டர்டேக்கும் இனிக்கும்? ஆக்சுவலாக டே பை டே ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4 டீம் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் என்ட்ரு ஆகிறாங்க. மார்னிங் இப்போ 11:00 ஃபைனல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல்ஸ்க்கும் நாங்கள் வருவோம். வில் என்ஜாய் த கேம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக யாராவது வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னு சொல்கிறே கேள்வி. ஏன்னா ஈஜிப்ட் ஒரு பக்கம் நல்லா ஆடுறாங்க, இந்தோனேஷியா ஒரு பக்கம் நல்லா ஆடுறாங்க, இந்தியாவும் நல்லா ஆடுறாங்க. இந்தியா மலேசியா பீட் பண்ணியிருக்கு, அதனால் இந்தியாவுக்கும் சான்ஸ் இருக்குது. ஐ விஷ் இந்தியா டு வின் தி டோர்னமெண்ட். எவ்ரி ஒன் விஷ் த சேம் திங். அண்ட் இங்கே இருக்கிற கிட்ஸ் பற்றி சொல்லுங்கள். கிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காங்க. யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் வீட்டுக்கு இருக்கிறது ரியலி வெரி டிசிப்ளின் மெயின்டைன்ட். ஸோ இது ஒரு பெரிய எஃபர்ட்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் போல ஆட்கள் தான் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். நீங்கள் தான் பப்ளிசிட்டி பண்ணி இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சிம்பிளாக சொன்னாலும் பர்டிகுலராக கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து மலேசியா டீம் இருக்காங்க, அண்ட் அவங்க வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ பிளேயர்ஸ் இருக்காங்க, கோச் இருக்காங்க. ஸோ வாங்க பேசலாம். ஸோ ஹாய். Hi. How are you? Fine, thank you. Fine, thank you. Yeah, so how it is going on? So you're waiting to play, right? Yes. Okay, so how are you going to play? What are you expecting?
I must be win. I want to win. So how are you prepared? Go ahead. I want to win. She said, I want to win, she said. Okay, that's great. So are you sure you will win this? Yes. Okay, so you tell ma'am, so how it is going on and how players are prepared with this competition? For me, she prepared very well, but come to this country, distance, tired, but she prepared well. Okay, that's great. So players, hello. Hi. Your name? I'm Sakai, for short is Sky, and it's good to see, to experience in India, Chennai, and we got chance to play football with other countries to compete as well. So this is the first time you're participating here? Yes. So how do you feel? How do you feel about the competition? How do you feel, like, do you have the confidence you'll win it here? Yes, yeah. We have a confidence to complete each team together as a... Hi viewers, ellarkum vanakkam. So ipo pathinga inga kuda vandu Vijay Sarathi irukanga. So Chennai, namba Chennai la irundhu vandirukanga. So avurkitte pesalam. Hello sir, eppdi irukinga? Nalla irukken, romba nalla irukken. So in the Olympics la irundhu neenga enna expect pandringa? Idu vandu special Olympics for mentally challenged people kaga pandranga. ஸோ இந்த ஈவெண்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு, தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வீட்லேயே வச்சுருக்காதீங்க, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் அவங்கள இன்க்ளூட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நான் வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுட்ருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் விளையாண்டுருக்கேன், அச்சீவ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இந்த எஸ்ஓ பாரத் டீமை வந்து சப்போர்ட் பண்ணி நான் வந்திருக்கேன், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா, லைக் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா? நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸில் தான் படித்ததுலாம் தங்கி. ஸோ எங்க கூட வந்து நிறையா ஹாஸ்டலில் வந்து மென்டலி சேலஞ்சு பசங்கள்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட ஆசைகள் என்ன, அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் என்னென்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் அதை பார்த்துருக்கேன். அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட பேசுறது, பழகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு வந்து நம்ம நேற்றுலேருந்து போயிட்டுருக்கோங்க இல்லையா, ஸோ என்ன பார்க்குறீங்க, ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா, இல்லை யார் வின் பண்ணுவா ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, அவங்களுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஏபிள் பீப்புள்ஸ் வந்து விளையாடுறதுக்கும் இவங்க விளையாடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரு பால் வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஒரு கோல் போட முடியல அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஏபிள் பீப்புள் அப்செட் ஆயிடுவாங்க, அவங்களோட கோபம், அவங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் கிரவுண்டில் காமிச்சிடுவாங்க. இவங்களுக்கு அப்படி தெரியாது, ஒரு வேளை ஆப்போனன்ட் கீழே விழுந்தா கூட அவங்க போய் தூக்குவாங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஆரத்தி அருண் இருக்காங்க. எஸ் நம்மளோட இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. ஸோ ஹலோ மேம், ஹவ் யூ? ஹலோ, ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஆசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், நீங்க வந்து இப்ப போக போறீங்க இல்லையா, நம்மளோட இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. சோ அத பத்தி ஷேர் பண்ணுங்க. இப்ப ரீசன்ட்டா வந்து நான் ஹாங்காங்ல நடந்த ஏசியன் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு வின் பண்ணேன் இந்தியாவுக்கு. ஸோ ஐம் செலக்டட் டு ரெப்ரசன்ட் இந்தியா இன் காமன்வெல்த் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். அது வந்து கனடாவில் இட்ஸ் பி கோயிங் டு பி ஹெல்ட் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 15th. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே வின் பண்ணிட்டீங்க, அதுக்கு வி ஆர் ஸோ ஸோ ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த கனடாவில் நடக்கிற ஈவெண்ட்லையோ வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஹோல் இந்தியாவே வந்து கேட்டுக்கிறோம். அண்ட் அதுக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? இந்த ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் ஆன். Yeah, it's tough, but we are managing. I am managing now. You're managing. So what is your next level? Now, இப்போ காமன்வெல்த் கோசம் ஐம் ப்ராக்டிசிங். இப்போ அதுக்கோசம் ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வி வில் பி லீவிங் டு கனடா. ஓகே, கிரேட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் ஒலிம்பிக் இன்டர்நேஷ்னல் போயிட்டுருக்குங்க இல்லையா, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? This is a fantastic event. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணணும். அண்ட் தட் டூ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்குது, அது கூட நம்ம சென்னையில் நடக்குது. இது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுனால தான் தி ஸ்பெஷல் கிட்ஸ் அவங்க டேலண்ட்ஸை வெளில காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நாட் ஓன்லி தேட், இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துறதுக்கு நாட் ஓன்லி த கிட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற சப்போர்ட் இஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக். ஆசம், கிரேட். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய பேர் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேருக்கு அவேர்னஸ் தெரியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சி, திஸ் இஸ் அ டைப் ஆஃப் அவேர்னஸ். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும் போது இப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் போது தான் பப்ளிக் வில் கம் டு நோ. ஸோ நம்ம கிட்ஸுக்கு எந்த டேலண்ட் இருக்குது, நம்ம இந்த கிட்ஸில் எந்த ஸ்போர்ட்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதில் என்கரேஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவங்க டேலண்ட்டை டெவலப் பண்ணலாம்.
ஓகே கிரேட். ஸோ இதை இன்னும் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? No, no, they have, organizers have done a fantastic job. The inaugural function went off very well. Na inge irundha inauguration aniki, and all the teams all over the world had participated, and 15 countries participate panirukanga, 21 teams. It is fantastic, and you can see how well it is organized. Okay, great. So being a woman, neenga vande India va represent pannite irukinga illaya, so vande nariya women vande pannano appdi solli aasa irukum, so avungalukalla neenga enna solla virumbureenga, so what advice you wanted to give them? இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும், பட் என்ன ஆகுனா வி டோன்ட் ஃபாலோ அவர் பேஷன்ஸ், வி கெட் இன்வால்வ் இன் அதர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு, எங்கள் பசங்க பிறந்துருச்சு, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படி யோசிப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அலாட் சம் டைம் ஃபார் யோர் செல்ஃப், உங்கள் பேஷனுக்கு, உங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கு, லெட் இட் பி குக்கிங் ஆர் கார்டனிங் ஆர் ஸ்போர்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ், உங்கள் பேஷனுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணுங்க. அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ, அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஷைன் இன் யோர் ஃபீல்ட். ஓகே கிரேட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் ஷைன் பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் மேலும் மேலும் ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். உங்களுக்கு உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓ, பர்சனல் லைஃப் சேலஞ்சஸ் கண்டிப்பாக. இனிஷியலாக வந்து என்னை யாரும் என்கரேஜ் பண்ணல. சி, ஆஸ் அ விமன், வென் யூ ஆர் என்ட்ரிங் ஸ்போர்ட்ஸ், இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அ விமன். ஸோ நான் கூட ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், அது கூட அயன் கேம் பண்ணணும்னு நான் சொன்ன போது, பிகாஸ் ஐ எம் அ லிஃப்டர், பவர் லிஃப்டர், நோபடி என்கரேஜ்டு மீ. தே செட் யூ கேனாட் டூ, விமன் கேனாட் லிஃப்ட். அப்புறமா தே செட் தட் இட்ஸ் அ மென்ஸ் கேம், அண்ட் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு குழந்தை பிறந்துச்சு, இப்போ நீ என்ன லிஃப்டிங் பண்ண போகிற, அந்த மாதிரி நிறைய கேள்விங்க எனக்கு வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், நான் ஆனா பெண்ணா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் தூக்க வேண்டிய ராடுக்கு தெரியாது, நான் தூக்குற வெயிட்டுக்கு தெரியாது, உங்களை எவ்வளோ மரியாதை கொடுக்குது அதே மரியாதை தான் எனக்கும் அது கொடுக்க போகுது. உங்களுக்கு கிலோ தூக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குது அதே வலி தான் எனக்கு இருக்குது, உங்களால் பண்ண முடியும் போது என்னாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இந்த கேமில் என்டர் ஆனேன். ஆசம், கிரேட் கிரேட். ஸோ உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? எனக்கு வந்து என் ஃபேமிலி இஸ் மை பேக் போன், தே சப்போர்ட் மீ டோட்லி, தே சப்போர்ட் மீ. எனக்கு எப்பவுமே எதுக்குமே ஸ்டாப் பண்ணதில்லை, இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே என்னை ஸ்டாப் பண்ணது கிடையாது. ஸோ டெஃபினெட்லி வித்வுட் ஃபேமிலி சப்போர்ட் ஐ வோன்ட் பி ரீச்சிங் திஸ் ஃபார். கிரேட், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து ஒரு பவர் லிஃப்டிங் கூட நான் பேசுறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். Do well. Did you play? Did you win? Oh. Hello. Your name? அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தேவா பின்னே.